இந்திய அணியை சேர்ந்த இளம் வீரர் சுபம் கில் முதல் டெஸ்ட் செஞ்சுரியை அடிச்சு கேஎல் ராகுல் ரோஹித் சர்மா இடத்துக்கு தற்போது ஆப்போ வச்சிருக்காரு. இந்திய விசஸ் வங்கதேசம் இவர் ரெண்டு பேருக்கும் இடையேயான முதல் டெஸ்ட் மேட்ச்ல இரண்டாவது இன்னிங்ஸ்ல இந்திய அணியை சேர்ந்த சுபம் கில் 152 பாலுக்கு 110 ரன் அடிச்சு அவுட் ஆனாரு. சுபம் கில் கடந்த வருடங்களில் இருந்தே டெஸ்ட்ல செஞ்சுரி அடிக்க போறாருனாரு. ரெண்டு வாட்டி 90 மேல ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ஆனா இந்த வாட்டி முதல் டெஸ்ட் செஞ்சுரியை பூர்த்தி பண்ணியிருக்காரு சுபம் கில். அவர் 152 பாலுக்கு 110 ரன் அடித்தார். இதில் 10 பவுண்ட்ரி 3 சிக்ஸ் 72 கிட்ட ஸ்ட்ரைக் இருந்துச்சு. சுபம் கில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் சீரியஸில் அறிமுகமாகி அங்கேயே பல ரெக்கார்ட் படித்தார். அதன் பிறகு தற்போது வங்கதேசத்துக்கு எதிரான மேட்சில் செஞ்சுரி அடித்து கம்பாக் ஆகியிருக்கிறதுனால தற்போது மோசமான ஃபார்மில் இருக்கக்கூடிய கேஎல் ராகுல் ரோஹித் சர்மாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. இதே போல் கேஎல் ராகுல் ரோஹித் சர்மா தொடர்ந்து விளாண்டா டெஸ்ட்டில் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு சுபம் கில்லுக்கு தொடர்ந்து வாய்ப்பு தர பிசிசிஐ முடிவு பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் கேஎல் ராகுல் ரோஹித் சர்மா கூடிய சீக்கிரமாக அவங்களுடைய ஃபார்மை நிலைநிறுத்த வேண்டும்.